வணக்கம். அனைத்து டிஎம்எஸ் ரசிக பெருமக்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மா சந்திப்பு நிகழ்ச்சியில் நம்ம இசையமைப்பாளர் டிஆர் பாப்பா திருத்துறைப்பூண்டி ராதாகிருஷ்ணன் சிவசங்கரன், இதுதான் அவர் ஒரிஜினல் பேர். சிவசங்கரன் இயற்பெயர், பாப்பாங்கிறது பின்னால் வந்துட்டு. திருத்துறைப்பூண்டி ராதாகிருஷ்ணன் தான் டிஆர் பாப்பா அப்படின்னு வச்சுக்கிட்டார். ஒரிஜினல் பேர் வந்து சிவசங்கரன். அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு சந்திச்சு நிகழ்ச்சியில் நம்ம அவர்கிட்ட சில விஷயங்களெல்லாம் பகிர்ந்துக்கிறோம். ஓகே, இவர் வந்து பேசிக்கலாக வந்து ஒரு வயலின் வித்வான். ஏன்னா இவர் அப்பாவும் வயலின் வித்வான், இவங்களும் இசை குடும்பம் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவரை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். இவர் வந்து 1923 பிறந்ததாக சொல்கிறாங்க, ஆனால் பட் 1922 தான் கரெக்டான வருஷம்னு நினைக்கிறேன். ஆமாம், தமிழில் பார்த்தீங்கன்னா 23 போட்டிருக்கு விக்கிபீடியாவில், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா 22 போட்டிருக்கு. ஸோ அதை கூட அவர் ஐயாட்ட சொல்லி கேட்டுக்கலாம். 2004 அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார். இதுதான் அவருடைய வாழ்க்கை சுருக்கம். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓகே, வணக்கம் பத்மஸ்ரீ டிஎம்எஸ் ஐயா. வாங்கய்யா வாங்கய்யா, வணக்கம் ஐயா. ஐயா, டிஆர் பாப்பா என்ற திருத்துறைப்பூண்டி ராதாகிருஷ்ணன் சிவசங்கரன் ஐயா, வணக்கம் ஐயா. வாங்கய்யா வாங்கய்யா, அழகாக இருக்கீங்கள ஐயா. வாங்க உட்காருங்க ஐயா. வணக்கம். இன்னைக்கு உங்களை உங்களுடைய ஆன்மா சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஆர் பாப்பா அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஆமாம், ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் சிறுவனாக இருக்கும்போது டிஆர் பாப்பான்னு ஒன்னே, சரி ஏதோ ஒரு லேடி வந்து இசையமைப்பிக்கிறாங்க போல அப்படின்னு நான் நினச்சிட்ருக்குறோம். இந்த இரவும் பகலும், இரவும் பகலுங்கிற படம் இருக்கு இல்லையா, அந்த படம்லாம் நான் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அந்த பாடலை கேட்டிருக்கேன், டிஆர் பாப்பா, இது என்ன டிஆர் பாப்பா அப்படின்னு எங்களுக்கு ஒரு தோணுதல். எனக்கு எங்களுக்கு இல்லை எனக்கு. ஆமாம், இன்றைய தலைமுறைகளுக்கெல்லாம் தெரிய வைக்கணும் இதை. யார் இதை முயற்சி பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய டிஎம்எஸ், அதாவது சிங்கப்பூர் மலேசியா டிஎம்எஸ் ஃபேன் அப்படின்னு சொல்லி ஒரு தளம். இந்த தளத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து சிங்கப்பூர் திராவிட செல்வன். அவர் அவர் தான் இந்த ஆன்மா நிகழ்ச்சி, அதாவது டிஎம்எஸ் ஐயா பாடிய இசை அமைப்பாளர்கள் அவங்க அவ்வளவத்தையும் இந்த ஆன்மா நிகழ்ச்சியில் சந்தித்து கலந்துரையாடல் பண்ணி வரும் தலைமுறைக்கு அது தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஆவணப்படுத்துகிறோம். இதுதான் உண்மை. இது பண்ணுறது முழு முயற்சி வந்து சிங்கப்பூர் திராவிட செல்வன். ஏன்னா அவர் உங்கள் பாட்டெல்லாம் எங்களுக்கு மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிக்குது. ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம், ரைட்டு. இப்போ வந்து சில விஷயங்கள் ஐயா, நீங்கள் வந்து பேசிக்கலி வயலினிஸ்ட்டு. ஆமாம், 1936-38 பார்த்தீங்கன்னா நீங்கள் கச்சேரிக்கெல்லாம் போயிட்டிய. ஆ, அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய ஜாம்பவன் கிட்டப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா, அவருடைய மூத்த சகோதரர் ஒருத்தர் இருக்கார், கிருஷ்ண ஐயர்னு சொல்லி. ஆமாம், காசி ஐயர், சாரி காசி ஐயர். அவர் கூட இவருக்கு கூட துணைக்கு போய் பாட்டு படிக்கும்போது இந்த வயலின் வாசிச்சுட்டு இருக்கீங்க. யார் நீங்கள் ஐயா? டிஆர் பாப்பா, கரெக்டா? ஆ, கரெக்டு. அப்போ அப்படியே அந்த கச்சேரியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஜூபிட்டர் பிலிம்ஸ், ஜூபிட்டர் பிக்சர்ஸ், அது வந்து மும்பையிலிருந்து இங்கே கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஆமாம், கரெக்டு. அவங்களுக்கு சென்னையிலையும் இருக்குது, கோயம்புத்தூருக்கு. ஆமாம், முதல்ல வந்தது கோயம்புத்தூர் தான், சென்னைக்கு அதுக்கப்புறம் தான் ஷிஃப்ட் ஆச்சு. அங்கே போய் ஜாயின் பண்ணி ஐயா எம்எஸ்வி கூட, அதுமாரி எஸ்வி வெங்கட்ராமன், ஆமாம் அவர் கூடலாம் நீங்கள் நிறையா பணியாற்றி இருக்கிறதாக உங்கள் வரலாறுல நாங்கள் பார்த்தோம் ஐயா, கரெக்டா? அப்போ அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு முதல் முதல்ல ஒரு வாய்ப்பு யார் கொடுத்தாருன்னா, இந்த இரவும் பகலும் படம் எடுத்தார் இல்லையா பிற்காலத்தில், அது ஜோசப் தாலியத், அவர் தான் உங்களுக்கு முதன் முதல்ல மலையாளத்தில் ஆத்மசாந்தி அப்படிங்கிற ஒரு படம் 1952 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து மலையாளம் தமிழ் சிங்கள படத்துக்கும் போட்டிருக்கீங்க. அம்மா
சிங்கள படத்துக்கு இசையமைச்சிருக்கீங்க, அதே மாதிரி மலையாள படம் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம், அப்புறம் தமிழ்லையும் நிறைய படங்கள் அடிச்சிருக்கீங்க, சின்ன சின்ன படங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அந்த வகையில் எங்கள் ஐயாவுக்கு நீங்கள் நிறையா பாடல்கள் கொடுத்துருக்கீங்க, அதில் சில பாடல்களையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். அது இல்லாமல் எங்கள் ஐயா படிக்காத சில பாடல்கள்லாம், சூப்பர் சூப்பர் பாடல்கள்லாம் கொடுத்துருக்கீங்க ஆரம்பத்தில். ஆமாம், நிறைய மற்ற எல்லா பாடல்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஏஎம் ராஜா ஆரம்ப காலத்தில், ஏஎம் ராஜாஜிக்கு, அப்புறம் ஒரு சந்திரபாபு, திருச்சி லோகநாதன், அவங்க பாடலாம் ஏகப்பட்டது, நல்ல நல்ல பாடலாம் இருக்குது. ஆமாம், என்எஸ் கிருஷ்ணன் படிச்சிருக்காரு உங்கள் இசையமைப்பில், கரெக்ட் தானே ஐயா? ஆ, அதை பற்றிலாம் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றோம், இதெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஐயாவுடைய ஒரு படம் வந்து நாங்கள் தெரிஞ்சதில், தாய் மகளுக்கு கட்டிய தாலி 1959. ஆமாம், சின்னஞ்சிறு வயது முதல் சேர்ந்து நாம் பழகி வந்தோம்னு சொல்லி ஒரு பாடல். நான் ராகம் தப்பாக சொல்லலாம், நான் சொல்ல புரியுதா, அந்த வார்த்தையை தான் சொல்கிறேன், வரிகளை சொல்கிறேன். அருமையான பாடல், டிஎம்எஸ் ஐயா படித்த பாடல். ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே படத்தில் இன்னொரு பாடலும் இருக்குது, அதுவும் நல்ல ஃபேமஸான பாடல். உள்ளதை சொன்னால் பைத்தியன்னு உலகம் சொல்லுது, எப்படி உள்ளதை சொன்னால் பைத்தியன்னு உலகம் சொல்லுது, எப்படி உள்ளதை சொன்னா பைத்தியன்னு உலகம் சொல்லுதே, நல்லது கெட்டது புரிஞ்சுக்காம நடந்து கொள்ளுதே. அந்த பாட்டு எம்ஜிஆர் படிப்பாரு, எம்ஜிஆருக்காக ஐயா வாய்ஸ் கொடுத்தது. ஆமாம், அது ஐயாவுடைய பாடல், அந்த காலத்தில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பான விஷயம், அருணகிரிநாதர் படம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் முத்தை தெரு பத்தி திரு அந்த பாடலுக்கு இசை வந்து நீங்கள் தான். ஆ, ரெக்கார்டில் இருக்கு, செம பாடல்லா. ஆ ஆ, அருமையான ஒரு பாடல் ஐயா, ரொம்ப சூப்பர் பாடல். ஆமாம், அது நம்ம ஐயாவுடைய இது. ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1965 இந்த இரவும் பகலும் அப்படிங்கிற ஒரு படம், இதில் வந்து ஜெய்சங்கர் அறிமுகமாகிறாரு. இது தயாரிப்பு டைரக்ஷன் தயாரிப்பு வந்து இவர் ஜோசப் தலியத், அவர் தான் உங்களை முத முத வாய்ப்பு கொடுத்தார ஆத்மசாந்தியில், அவர் தான் உங்களை இதுலேயும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த பாடல் நீங்கள் அடிச்சிருக்கீங்க, யாருக்கு, ஜெய்சங்கர் ஐயாவுக்கு. பின்னணி கொடுத்தது வந்து நம்ம டிஎம்எஸ் ஐயா, சும்மா லட்டு கணக்கான பாடல் அது, எப்படி லட்டு லட்டான பாடல் அந்த படத்தில் உள்ள பாடல்கள்லாம். உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா, உள்ளத்தை ஒரு பார்த்தீங்களா, பாடல் நல்லா வருதுன்னு நல்லா படிப்பேன். ஆமாம், ஆனால் இதெல்லாம் அன்றைக்கி நாங்கள் கேட்டு ரசித்த பாடல் ஐயா, நான் மட்டும் இல்லையா, எங்கள் டிஎம்எஸ் ரசிக பிரமுகர்கள் அனைவரும் அந்த பாடலை அப்படி கேட்போம். ஆமாம், குறிப்பாக எங்கள் திராவிட ஜலனையாக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு, எங்கள் தளத்தில் அடிக்கடி பதிவு பண்ணுவார். ஆமாம், இந்த பாடலை, அதுவும் இந்த மதுர குருன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் செமையான அந்த பழைய பாடல்கள்லாம் போட்டு விடுவார். ஆமாம், அப்படி அருமையான பாடல் அது. அது மட்டுமா, இரவு மறும் பகலும் மறும் உறவு ஒன்றுதான், உறவு மறும் பகையும் மறும் இதயம் ஒன்றுதான். அந்த பாடல் நல்ல வரிகள், உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உலகம் ஒரே உலகம்தான், அந்த மாதிரி நல்ல சூப்பர் பாடல். நாங்கள்லாம் ரொம்ப நாள் சும்மா அந்த காலத்தில் அப்படி படித்து பழகியிருக்கோம் நாங்கள். ஆமாம், இது 1965 வந்தது. ஆமாம், கிட்டத்தட்ட எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா நான் 10-11 வயசுன்னு வைங்களேன், 56 பிறந்திருக்கேன். ஆமாம், 9 வருஷம் தான். ஆமாம், 9-10 வயசு தான், கரெக்டு. எனக்கு இன்னும் அந்த ஞாபகம் இருக்குது, இவர் இப்படி நடந்து அந்த மலைக்கு மேலே அப்படியே வந்துக்கிட்டே வருவார், இந்த செடிகளுக்குள்ளெல்லாம் வருவார், யார், ஜெய்சங்கர். ஆமாம், அப்பவுமே கேட்ட பாடல். அதே மாதிரி ஐயா படிச்சாத ஒரு பாடல் அந்த படத்தில், அசோகம் படிப்பாப்புல, இறந்தவனு சுமந்தவனு இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். அந்த படத்தில் அவ்வளோ படமும் சும்மா தேன் சொட்ட சொட்ட கொடுத்துருக்கீங்க, செம செம டியூனு. ஆ ஐயா, டிஆர் பாப்பா ஐயா, ஆமாம், அதெல்லாம் அசந்துட்டோம் அப்போல்லாம், அந்த படங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்படி ஓடிச்சு அந்த படங்கள். ஆமாம்,
இப்போ நான் யார் சார் இந்த மாதிரி எடுக்கிறேன்? இல்லை, பாடலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உள்ளதெல்லாம் இல்லை, இல்லவே இல்லை. எங்கேயோ வச்சு எங்கேயோ வந்து எடுக்கிறாங்க, அது ஏதோ ஒரு படத்துக்குள்ளே உள்ளதை தொலைஞ்சி விட்டுறாங்க. ஆமாம், அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் அன்னைக்கு மாதிரி இந்த பாடல்களை நின்று நிலைத்து எல்லாரும் படிக்கக்கூடிய மாதிரி சென்றடையக்கூடிய பாடல்கள் உங்களை மாதிரி ஜாம்பவான்கள் போட்டது தான் ஐயா. சூப்பர் சூப்பர். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா எங்கள் ஐயா படிக்காத பாடல் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பாடல், ராஜா ராணின்னு ஒரு படம். அந்த படத்தில் அது 1956 வந்தது. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கை இருப்பு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத சிரிப்பு, அந்த சிரிப்புன்னு ஒரு பாடல் உண்டு. அதெல்லாம் அப்போ என்ன அவன் ரசித்து கேட்டுருவான் தெரியுமா? எனக்கு 56 நான் பிறந்திருக்கேன், நான் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படங்கள்லாம் நாங்கள் பார்க்குறேன். ஆமாம், எங்கள் சித்துப்பாலாம் இந்த பாடல் ரொம்ப படிப்பார். ஆமாம், அதுவும் நம்ம இசையில் வந்து அந்த காலத்தில் இந்த ரேடியோவில் கேட்குறது தானே, இல்லைன்னா கிராம்போன் பெட்டிகளை கேட்கலாம். ஆமாம், அப்படி உள்ள காலகட்டங்கள். அப்பவுமே இந்த பாடல்கள்லாம் வீட்டுக்கு வீடு வாங்கி வச்சு எல்லாம் கேட்ட ஞாபகம் இருக்குது. ஆமாம், எது இந்த ராஜா ராணியில் என்எஸ்கே பாடல். அது மட்டுமா, நம்ம சந்திரபாபு, ஜேபி சந்திரபாபு, அவருக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்கீங்க, குமாரா ராஜான்னு ஒரு படம். ஆமாம், ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. இதெல்லாம் ஐயாவுக்கு படிக்க முடி கொடுக்காத முதல்ல எழுதுற வழங்கிய பாடல்கள். நீங்க கிட்டத்தட்ட உண்மையை சொல்றேனே ஏகப்பட்ட பாடல்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அதுல ஒரு முக்கியமான தகவல் இருக்கு, அதை நான் பின்னால சொல்றேன். அந்த ஒண்ணுமே புரியலைங்கிற படம் பாடல்கள் வந்து அந்த சந்திரபாபு நடித்த படம் குமாரராஜாங்கிற ஒரு படத்தில் சம பாடல்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் யார், நம்ம ஏஎம் ராஜா ஜிக்கி, அவங்களுக்கெல்லாம் நிறைய சம பாடல்கள்லாம் கொடுத்துருக்கீங்க ஏஎம் ராஜாக்குள்ள. ஆமாம், உங்களுடைய எல்லா படங்களுமே பாடல்கள் அவ்வளவும் எப்பவும் நைட்டில் கேட்குறதுக்கு அவ்வளோ சிரமம், அவ்வளோ சூப்பர். தபேலா உங்கள் படத்தில் உங்கள் பாடல்களில் தபேலா வந்து சவுண்டு அவ்வளோ துல்லியமாக அடிப்பீங்க. ஏன்னா அதுக்கு நிறைய படங்கள் உதாரணமே இருக்குது, அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இதே ஐயா அம்மா, அது வந்து நம்ம ஐயா படித்த பாடல் தான், டிஎம்எஸ் ஐயாவுக்கு இதை கொடுத்துருக்கீங்க. அந்த காதல் படுத்தும் பாடல்னு சொல்லி ஒரு படம் 1965 வந்தது அது. இவள் ஒரு அழகிய புஞ்சிட்டு வயது 7-9 2-9-18 அது பாட அதை சேர்த்து படிப்பாரு. அது ஐயாவுக்கு தான் அது வரும், எங்களுக்கெல்லாம் வராது. டிஎம்எஸ் ஐயா படிக்கிற பாட்டு அது. ஆமா, அதாவது இவருக்கு இவள் ஒரு அழகிய புஞ்சிட்டு அவளுக்கு வயதோ 2-9-18 ஓரம் போகும்போது 2-9-18 எப்படி வருது பாருங்க வரி. இதெல்லாம் இப்போ சேர்த்து படிக்கிறதுக்கு ஒரே ஜீவன் எங்கள் ஐயா டிஎம்எஸ் தான். ஆமாம், அதை தான் எங்கள் ஒருங்கிணைப்பாளர் டைட்டிலே என்ன வச்சுருப்பாருன்னா, டிஎம்எஸ் போல இனி ஒரு பாடகன் பிறக்க போவதில்லைன்னே சொல்லுவார். ஆமாம், அடே அப்பா சே என்ன இது ஐயா, சிரிக்கிறாங்க ஐயா, உண்மையா? அதெல்லாம் இங்கே பாருங்க மறுக்கவே முடியாது. அப்புறம் பாருங்க, அது அந்த படம் அந்த பாட்டு ஒன்று வந்துச்சா, அது இல்லாமல் அதுலேயும் இந்த லேடிஸ் வாய்ஸில் நிறைய பாட்டுகள்லாம் அதில் போட்டிருக்கீங்க. இது ஒன்று தான் நம்ம ஐயாவுக்கு படித்த பாடல், அதுவும் சூப்பர். அது மட்டும் இல்லை, 72 பார்த்தீங்கன்னா அவசர கல்யாணம்னு ஒரு படம், அது ஜெய்சங்கர். ஜெய்சங்கர் ஐயாவுக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அது என்னன்னே தெரில. சொல்லி வச்ச மாதிரி ஜெய்சங்கர் ஐயாவுக்கு அருமையான பாடல்கள்லாம் செமசம, அவர் நடித்த பாடல்கள்லாம் அத்தனை பாடல்களும் சூப்பர். இந்த அவசர கல்யாணத்தில் அது ஒரு நல்ல பாடல், அது ஒரு லவ் டுயட். பார்த்தால் முருகன் முகம் பார்க்க வேண்டும், அவள் காணாத போது மெல்ல பார்க்க வேண்டும். இது வந்து லேடிஸ் வாய்ஸில் இருக்கும். அப்புறம் ஐயா படிப்பார், கேட்டால் தெய்வானை கூறல் கேட்க வேண்டும், அதே ராகத்தில் அவள் கேட்காத போது இதில் கேட்க வேண்டும், இதில்
என்ன பாடலை, செம பாடல் ஐயா, செம பாடல் டிஎம்எஸ் ஐயா கொடுத்தது. அந்த படத்துல சுஷீலா அம்மாவுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் ரெண்டு நிமிஷம் தான், 2:35 செகண்ட், 2.5 நிமிஷம் தான் அந்த பாடல். அந்த பாடல் தியேட்டர்ல போடும்போது அவ்வளவு அப்ளாஸுங்க. ஆமா, ஏன்னா அது ஒரு காமெடி படம் தான், செமி காமெடி, காமெடியாகவும் இருக்கும், ஒரு அதுக்கு என்ன மர்மமான ஒரு படம். ஆமாம், அவசர கல்யாணம், அவசர அவசரமாக பண்ணிடுவார் அந்த காமெடி ஆக்டரு. அந்த அம்மா வந்து என்ன படம் தான், தெலுங்கு நடிகை தான் அந்த அம்மா, காமெடி இன்னைக்கு வரும், நாகேஷ் தான் அதில், ஜெய்சங்கர் ஹீரோ, அவருக்கு ஃப்ரெண்டு இவர். அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமான, தியேட்டரில் விசில் பறக்கும். அது வெண்ணிலா நேரத்திலே வேணு காணும், மேல் மாடி முத்தத்திலே நீயும் நானும், கண்ணானு படிப்பா. அந்த தவையலா சவுண்டு அவ்வளோ சூப்பர், அதை போடுறத பார்த்தீங்கன்னா நெஞ்சில் வந்து இழுக்கும். ஆமாம், அது என்னன்னு தெரியல, உங்கள் படத்தில் அந்த தபேலா அடி சூப்பர். அதேமாதிரி வயலின், வயலினில் ஏன்னா நீங்கள் வயலின் வித்துவானு, ஆ அப்பாவும் அப்பாவும் வித்துவானு, அப்போ கேட்கலுமா, செமையான பாடல்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், அதாவது இது நான் சொல்லலை, நம்ம சிறிகாளி கோவிந்தராஜன் ஐயா இருக்காரல்ல, அவர் அவருக்கு ஒரு 1000 பாடல்கள் நீங்கள் இசையமைச்சதாக அவர் மகன் சொல்கிறாரு. யார், டாக்டர், அவர் சிவ தனுவா, ஆ அவருடைய பையன் டாக்டராக இருக்கார்ல, அவர் படிக்கார் இப்போ, ஆ சிவ சிதம்பரம் கரெக்டு. ஆ அவர் சொல்கிறாரு, நீங்கள் சிறுகாளி ஐயாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பாடல் உங்கள் இசையமைப்பில் அவர் பாடியிருக்காரு. ஆமாம், அது ஒரு ரெக்கார்டாமல்ல, அருமையான இது. அதேமாதிரி ஐயாவுக்கு நீங்கள் முதல்ல இந்த ஒரு நல்ல ஒன்று மாழ்வான்னு ஒரு படம் வந்துச்சே, எம்ஜிஆர் நடித்த படம், அதிலெல்லாம் ஐயாவும் எம்ஜிஆருக்கு குரல் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம டிஎம்எஸ் ஐயாவுடைய குரலை தான் அவர் கேட்டுட்டு, எப்பா இம்மா அவரையே போடுங்கப்பா அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னதாக பிற்காலத்தில் கேள்வி. சிரிக்கின்றால் இன்று சிரிக்கின்றாள், அந்த படம் அந்த படத்தில் உள்ளதான், குற்றால அருவியிலே குளித்தது போல் இருக்குது, அப்படி ஒரு பாடல் வரும். அதெல்லாம் வந்து சிறுகளி படித்த பாடல் அந்த காலத்தில். ஆமாம், செம செம ஹிட்டு, சூப்பர் சூப்பர். அதேமாதிரி யார் சொல்லுவா நிலவே நீ இல்லாமல், யார் சொல்லுவா நிலவே நிலவே, இது யாரு, ஜிஎஸ் ஜெயராமன், கலைஞருடைய மச்சினன். அவருக்கு அவரு உங்க இசைப்பில் பாடின சூப்பர் ஹிட் பாடல் இது. இதெல்லாம் ஞாபகமா உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் ஐயா, பகிர்ந்துக்கிட்டோம், ரொம்ப சந்தோஷம். ஆமா, அது மட்டும் இல்லாம அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவுக்கு நீங்கள் நிறைய பாடல்களை கொடுத்துருக்கீங்க, அதில் சில குறிப்பிட்ட பாடல்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், நீங்கள் கடைசியாக 96 வரைக்கும் நடிச்சிருக்கீங்க, கரெக்டு. ஆமாம், அதேமாதிரி வைரம்னு ஒரு படம் யா, ஜெயலலிதா அம்மா தான் அதில் ஹீரோ ஹீரோயின், ஜெய்சங்கர் ஐயா படிச்சு நடித்த படம், செம செம பாடல்கள் அந்த படம், அந்த படத்தில். அதேமாதிரி ஒரு குறிப்பு, அந்த அம்மா அதில் படிச்சிருக்கு, அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா படித்த வாய்ஸ். அதில் ஐயாவுக்கு ஒரு பாடல் இருக்கு, எப்படி டிஎம்எஸ் ஐயாவுக்கு ஒரு பாடல் இருக்கு, ஆனால் அதில் ஐயா இல்லாத பாடல்களும் செமகிட்டு அந்த படம் நல்லா ஓடிச்சு. ஆமாம், அந்த அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஜெயலலிதா அம்மா இதுவரைக்கும் எந்த படத்துலையும் அந்த மாதிரி நடித்ததில்லை, அவ்வளோ கவர்ச்சி அந்த பாடலும் அப்படி தான். ஆமாம், அவங்க படித்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது நான் சொல்கிறேன், முதல்ல ஐயா படித்த அந்த டிஎம்எஸ் ஐயா படித்த ஒரு பாடல், பார்த்தேன் ஒரு அழகி கொஞ்சம் பழகி
பால் போல் அவள் முகம் ஒரு வைரமணி. இந்த பாடல் அந்த அம்மாவை, அந்த அம்மா ஆம்பளை வேஷத்தில் சேரட் ஓட்டும், ஜெய்சங்கர் படிப்பார். இது ஐயா குரல் கொடுத்தார் இந்த பாடல். அது இல்லாமல் அதில் அவர் எஸ்பிபிக்கு கொடுத்த ஒரு பாடல் ஒன்று இருக்கு, இரு மாங்கனி போல் இதழ் ஓரம் ஏங்குது மோகம். எப்படி? இரு மாங்கனி போல் இதழ் ஓரம் ஏங்குது மோகம். அந்த பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாடல். அதே மாதிரி ஸ்ரீகாந்த் கூட அந்த அம்மா படித்த பாடல், இரவு முழுவதும் விருந்து வைக்கிறேன், இதயம் முழுவதும் திறந்து வைக்கிறேன் அப்படிங்கிற வரி அது. அந்த ராகம் அது கொஞ்சம் மெலோடி தான், ஆனால் பட் அந்த படத்தில் இதுவரைக்கும் அவங்க எந்த படத்துலையும் இந்த மாதிரி நடிச்சதில்லை, ஜெயலலிதா அம்மா. ஆமாம், அந்த படத்தில் படம் சூப்பர் ஹிட்டு. அதேமாதிரி அதில் சாவி புது சாவி இதுவும் பூட்டு எழுப்பது எங்கேன்னு வந்து ஒரு இவன் எம்ஆர்ஆர் வாசுவும் எஸ்ஏ அசோகனும் படிப்பாங்க. அதுவும் ஒரு அந்த பாடல்லாம் அப்போல்லாம் ஹிட்டு. ஆனால் ஐயாவுக்கு அதில் ஒரு பாடல் தான், ஒரு அந்த ஒரு பாடல் மட்டும்தான். பார்த்தேன் ஒரு அழகி கொஞ்சம் பழகி, அந்த ஒரு பாடல் மட்டும்தான் ஐயா கொடுத்தீங்க. செம படம் வைரம். ஆமாம், அப்படி வந்து ஹிட்டெல்லாம் கொடுத்து செம செம பாடல்கள்லாம் அடித்து எங்கள் ஐயாவுக்கும் அதில் வாய்ப்பு கொடுத்து ரசிகர்களின் நீங்காத இடத்தை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா இன்றைக்கி வந்து எங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நாங்கள் சொன்னதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டோம், நீங்களும் கேட்டுக்கிட்டீங்க. ஐயா டிஎம்எஸ் ஐயாட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி கூப்பிட்டு வாங்கயான்னு, அவங்க கரெக்டாக நீங்கள் கூப்பிட்டு வந்தாங்க. ஆமாம், இதை வந்து எங்களுடைய அந்த தளத்தை, அதாவது சிங்கப்பூர் மலேசியா டிஎம்எஸ் ஃபேன் தளத்தில் இதை பதிவிடுவோம். அதுமாரி யூடியூப்பில் இதை ஆவணப்படுத்தி வச்சிடறோம். இன்னொரு 50 வருஷம் கழித்து கூட யாருனாலும் எடுத்து பார்த்தாலும் உங்களை பற்றிய தகவல்களை நாங்கள் பேசி பதிவு பண்ணி வச்சுருக்கோம் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இதெல்லாம் செய்கிறது யார்? சிங்கப்பூர் திராவிட செல்வன். ஆமாம் ஐயா, ரொம்ப சந்தோஷம், நன்றி. அவர் உங்களை ரொம்ப கெட்டதாக சொன்னார். ஆமாம் ஐயா, டிஎம்எஸ் ஐயா உங்ககிட்டையும் சொல்ல சொன்னார் ஐயா. ஆமாம் ஐயா, நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷம், நன்றி நன்றி. கோவையிலிருந்து மகாவிஷ்ணு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.